விஜயின் தாவைக்க மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். தீபாவளியை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் இல்லம் முன்பாக ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். அப்போது வெள்ளை நிற வேட்டி சட்டையுடன் வெளியே வந்த ரஜினிகாந்தை பார்த்து ரசிகர்கள் ஆரவாரத்துடன் உற்சாக குரல் எழுப்பினர். அவர்களை நோக்கி ரஜினிகாந்த் கையசைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து கூறினார். மாநாடு நடத்திய விஜய்க்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். நடிப்பு துறையிலிருந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்கார் நடிகை விஜய், மாநாடு நடத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? மாநாடு டெஃபினட்டா மிகப்பெரிய வெற்றியா நடத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்து. சார், அதுல அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் கவனிச்சீங்களா? ரொம்ப நன்றி. தாவைக்க தலைவர் விஜய் தீபாவளி வாழ்த்து கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முதலமைச்சரும் தீபாவளி வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது இல்லத்தில் எல் முருகன் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடினார். தூய்மை பணியாளர்களுக்கும் அவர் இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்ததன் விளைவாக இன்றைக்கு அவருடைய வாய் திறந்திருக்கிறது. தீபாவளி வாழ்த்துக்களை சொல்ல வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்களும் கூட தீபாவளி வாழ்த்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நான் எங்களுடைய கன்சர்ன், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், நீங்கள் நாட்டு மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள், நாட்டு மக்களினுடைய பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுகின்ற விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில் உங்களுக்கு ஏன் தயக்கம்? வாழ்த்து சொல்லுவதற்கு உங்களை யார் தடுக்கிறார்கள்? அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவினரின் தொடர் அழுத்தத்தால் தீபாவளி வாழ்த்து கூறும் நிலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருப்பதாக குறிப்பிட்டாா்.